கிறிஸ்தவர்களின் புனித தவக்காலமான சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனையுடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு நெல்லை சவேரியார் பேராலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் திரளானோர் பங்கேற்று சாம்பலால் சிலுவை வரைந்து தவக்கால வழிபாட்டை தொடங்கினர். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு பெற்ற தினத்தை கிறிஸ்தவ மக்கள் 40 நாட்கள் தவக்கால விரதமிருந்து அசைவம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சிலுவை பாடு நடைப்பயணம் மேற்கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்து இறைவனை வழிபடுவதன் தொடக்க நாளாக சாம்பல் புதன் அனுசரிக்கப்படுகிறது. 40 நாட்கள் தவக்கால வழிபாட்டை சிறப்பு பிரார்த்தனையுடன் கிறிஸ்தவர்கள் தொடங்கினர். அதன்படி நெல்லையில் உள்ள பழமையான தேவாலயமான பாளையங்கோட்டை சவேரியார் தேவாலயத்தில் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் சாம்பல் புதன் திருப்பலி நடைபெற்றது. சிறப்பு திருப்பலியில் ஆயர் இறையுரை ஆற்றிய பின்னர் பிரார்த்தனையில் கலந்து கொண்ட கிறிஸ்தவ மக்களுக்கு சாம்பலால் சிலுவை வரைந்து அவர்களை தவக்காலத்திற்கு ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதம் செய்தார். திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாம்பலால் நெற்றியில் சிலுவை வரைந்து தவக்கால விரதத்தை தொடங்கினர். கனிவு உடையவர், மன்னிப்பு வழங்குபவர், இரக்கம் நிறைந்தவராக, மன்னிப்பு அழிப்பவராக இருக்கிற ஆண்டவரிடம் மனம் வருந்தி, நம்முடைய தீய செயல்களுக்காக பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் திரும்பி பூசை செய்திருக்கிறோம். இந்த திருநெற்றி புதன் அந்த சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சாம்பல் புதனையே ஆண்டவரோடு நம் உறவாடுகிறோம். இந்த சாம்பல் பூசுவது என்பது எப்போதும் துன்பத்தின் அடையாளமாக வருத்தத்தை தெரிவிக்க நாம் வந்தார் என்று பார்க்கின்றோம். மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றம்.